ஸோ நேற்று நான் சொன்ன மாதிரியே ரெண்டு மேட்ச்கள் ஒரே நேரத்தில் நடந்தது. அதாவது மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அது மட்டும் இல்லாமல் டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ இந்த ரெண்டு மேட்சுமே நேற்று 7:30 ஒரே நேரத்தில் நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த பக்கம் இவங்க ஆட அந்த பக்கம் அவங்க ஆடன்ட்டு எந்த மேட்ச் பார்க்கறது அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தோடையே மக்கள் இதை ஆட் போடும்போது அது அதை ஆட் போடும் இது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரெண்டு மேட்சோட அப்டேட்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோ இப்போ நீ என் கூட சேர்ந்து பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம இந்த வீடியோவில் முதலாவதா எந்த மேட்சோட அப்டேட்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட மேட்ச் அப்டேட்ஸை நம்ம பார்க்க போறோம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் 131 ரன்களை வந்து அடிச்சு டார்கெட்டாக கொடுத்தாங்க எஸ்ஆர்எச்சுக்கு. ஸோ இந்த ரன்களை துரத்திய ஹைதராபாத் ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னரையும் ஜான் பாரஸ்டோவையும் இழந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டு விக்கெட்டுமே ஹைதராபாட்டை ஒரு ஸ்டெப் பின்னாடி தள்ளிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மனீஷ் சிங்காக இருக்கட்டும் விராட்டாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரன்களிலே வந்து ஆட்டம் இழந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த விஜய் சங்கர் மேட்சுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுப்பாரு அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கும் போது பும்ரா போட்ட பாலில் விஜய் சங்கர் கேட்ச் அவுட் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வர எல்லா வீரர்களுமே ஒரு சில ரன்ஸ்லேயே அவுட் ஆயிடுறாங்க. ஸோ ஒரு பக்கம் எஸ்ஆர்எச்சோட விக்கெட் சரிய மேட்ச்ல கடைசி ஓவர்ல ரெண்டு பால் மீதம் இருக்கிறதுக்குள்ளேயே எஸ்ஆர்எச்சோட எல்லா விக்கெட்டுமே போய் எஸ்ஆர்எச் தோத்து போயிடுச்சு தழுவுச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம மோஸ்டா இவ்வளோ மேட்சஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த எல்லா மேட்சஸ்லுமே டாஸ் வின் பண்ற அணி மேக்ஸிமம் எதை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த தடவை டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன் சூஸ் பண்ணது என்னமோ பேட்டிங். ஸோ இது பார்க்கும் போது என்னடா இவங்க டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணியிருப்பாங்க, ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா, ஒருவேளை பயத்தில் அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்லாம் நினைக்க தோணும். ஸோ அப்படிப்பட்டு இவங்க பேட்டிங் சூஸ் பண்ணி ரொம்ப நல்லாவே இந்த மேட்சை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் குடித்த ஒரு பாதையிலேயே மற்ற வீரர்கள் எல்லாமே போகிறாங்க. ஸோ கடைசியில் வந்து கியான் போரட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அடித்த 6-4 அப்படின்ற ஒரு ரன்ஸ் மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸை ஒரு மேக்ஸிமம் ஸ்கோருக்கு ரீச் பண்ணவே வச்சுது. ஸோ இந்த சைட் பேட்டிங் மட்டும் இல்லாமல் பவுலிங்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண மும்பை இந்தியன்ஸ் எஸ்ஆர்எச்சோட இது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் சாகர் 3 விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஓவரில் பவுலிங் பண்ண ட்ரெண்ட் பவுல் பார்த்தீங்க அப்படின்னா அவருமே 3 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ கடைசி ஓவரில் 3 விக்கெட் எடுத்ததுனால இவருக்கு என்னமோ மேன் ஆஃப் த மேட்ச் கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடைசி ஓவர் ஒரு பரபரப்பான ஓவரில் 3 விக்கெட் எடுத்து ட்ரெண்ட் பவுல் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ரெண்டு பேர் ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்க. அவங்கள மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் எப்படி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்னால் பாண்டியா அதுக்கப்புறம் மும்பை இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இது பத்தாவது ஹர்திக் பாண்டியாவும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் பவுலிங் போடலனாலும் அவரோட சிறப்பான ஃபீல்டிங்கில் ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கேப்டனான டேவிட் வார்னரை ரன் அவுட் பண்ணியிருக்காரு ஹர்திக் பாண்டியா. ஸோ இந்த விக்கெட்டுமே அதில் ஆட் ஆகுது. ஸோ இப்படிப்பட்ட எம்ஐ எஸ்ஆர்எச்சோட பரபரப்பான மேட்ச்சில் எம்ஐ எப்படியோ வெற்றி பெற்றுச்சு. ஸோ நம்ம அப்படியே இப்போ ஆர்சிபி வெர்சஸ் டிசிக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் ஜெயித்தது மூலமாக மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படி மேலே போயிருக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில். என்ன தான் பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு முன்னாடி போனாலும் பிளே ஆஃப்க்கு 4 டீம் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆர்சிபி வெர்சஸ் டிசியோட மேட்ச்க்கு போயிடலாம். ஸோ இந்த மேட்சோட டாஸ் ஜெயிச்சது என்னமோ பெங்களூர் அணி. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பவுலிங் தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிசியில் தான் ஃபஸ்ட்டு கிளம்பிறகுறாங்க. ஸோ ஓப்பனர்ஸாக பிருத்வி ஷாவும் சிகாகர் தவானும் கிளம்பிறகுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஸ்டார்ட் பார்த்து ரொம்பவே வந்து நல்லாவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இவனோட பவர் பிளேயில் 88 ரன்னுக்கு ஒரு விக்கெட் இருந்தது. ஸோ சிகாகர் தவான் 43 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்கிறாரு, பிருத்வி ஷா 48 ரன் எடுத்து ஆட்டம் இழக்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எட்மேயர் தான் 29 ரன்கள் எடுக்கிறாங்க. மற்ற எல்லாருமே 2 டிஜிட்லேயே வந்து அவுட் ஆகிடுறாங்க, 20 கீழே ரன்ஸ் எடுத்து அவுட் ஆகிடுறாங்க. ஸோ டிசி எடுக்கிற ரன் என்னமோ 164 ரன்னு ஃபார் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ பெங்களூருக்கு டார்கெட் 165 இருக்குது. ஸோ இந்த டார்கெட்டோட கிளம்புறாங்கிறாங்க நம்ம கேப்டனான விராட் கோலி அண்ட்
படிக்கல். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் நீடிக்கல. விராட் கோலி 3 ரன்களையும் படிக்கல் 0 ரன்ஸ்லையும் வந்து அவுட் ஆகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் பரத், இவர் வந்து ஒரு பக்கம் 4-6 இந்த அடிச்சு அடிச்சு ரன் சேர்க்க, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி டிவில்லியர்ஸ் 1-6, 2-4 வந்து அவுட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் அண்ட் பரத் இவங்க ரெண்டு பேருமே காம்போ சேர்றாங்க. ஸோ 6 பாலுக்கு 14 ரன் அடிக்கணும். ஸோ ஸ்ட்ரைக்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் அண்ட் பரத். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா 3 பால்ல 7 ரன் அடிச்சு மேக்ஸ்வெல் அரை சதத்தை அடிச்சிடறாரு. ஸோ இந்த பக்கம் மீதி 2 பால் இருக்கு. ஸோ 5th பால்ல 2 ரன் அடிக்கிறாங்க. 6th பால் அதாவது மேட்சோட கடைசி பால்ல பார்த்தீங்கன்னா 1 பாலுக்கு 4 ரன்கள் அடிக்கணும். ஸோ பவுண்டரி போகுமா இல்லை சிக்ஸ் போகுமா அப்படின்ட்டு ஒரு பரபரப்பில் இருக்கும் போது தான் பரத் என்ன பண்ணுறாரு, 6 அடித்து நேற்றைய மேட்சை ஆர்சிபி வசம் கொண்டு வந்து ஆர்சிபி அந்த மேட்சை ஜெயிச்சிருக்கு. ஸோ என்ன தான் இவங்க ஜெயித்தாலும் இவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் 3வது இடத்துல இருக்காங்க, டிசி பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் இடத்துல தான் இருக்குது. ஸோ எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி இந்த 2 மேட்சோட அப்டேட்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மேட்சுமே கிடையாது, நாளைக்கு பிளே ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது குவாலிஃபையர் 1 ஸ்டார்ட் ஆகுது. இந்த குவாலிஃபையர் 1ல யார் யார் மோதிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் எஸ்எஸ் டிசி மோதிக்கிறாங்க. ஸோ இந்த மேட்சோட அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்டில் தென் ஸ்டே வித் மீ. நாங்கள் கீர்த்தி அணி. இப்போ தான் என் சேனலுக்கு முதல் முறை வரீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீர்த்தி ஏத்தி எப்போ நாங்கள் என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டா ஃபேஸ்புக் ட்விட்டர் இது மூணுத்தையுமே கீர்த்தி ஏத்தி எப்பன் அப்படின்ற சேனலை ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே, குட் நைட்.